Hello friends, welcome and welcome to Pravinch Creation. Special hi to PC family. இல்லை ரொம்ப வந்து இந்த ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப நம்ம வந்து நகைச்சுவையாக வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து சொல்கிறனால வந்து நிறைய பேர் வந்து அப்படியே நகைச்சுவையாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல். ஏன்னா வந்து திரும்ப திரும்ப அந்த விஷயம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதை பார்க்கும்போது என்ன இவ்வளோ தூரம் உட்காந்து வீடியோ போட்டுக்கிருக்கோம், இவ்வளோ தூரம் நம்ம சில விஷயங்கள் இல்லை, ஏன் இப்படி எதற்கு இப்படி அப்படின்னு கேள்வி கேட்குறோம். வீடியோ முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஆத்து ஆத்துன்னு சொற்பொழி வாத்துறோம். திருந்திர பாடை கிடையாது, நான் வேணா பண்ணுங்கள், என் வேலையை நான் பார்ப்பேன், நீ என்ன வேணா பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுது பர்சனலாக. ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே பேசணும்னா, சரி கோமாளி கோமாளி அப்படி தான் பேசிக்கிட்டு கிடக்கும், அதனால் கோமாளி அப்படியே விட்டுருமோ, எதுக்கு இதை போய் நம்ம எதுக்கு வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினச்சதா எனக்கு தோணுது. ஸோ வந்து இந்த வாட்டி கொஞ்சம் சீரியஸாக போவோம். அதாவது வந்து காசு எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறது நிறைய பேத்துக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் வந்து உடல் உழைப்பே இல்லாமல் வந்து நோகாமல் வந்து காசு சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோ குழப்பலாம். சிம்பிளான விஷயம், காசு எப்படி சம்பாதிக்கலாம்னா இட்லி குண்டான வச்சு ஈஸியாக காசு சம்பாதிக்கலாம். இட்லி குண்டான வச்சு எப்போ காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, இதே இட்லி குண்டான் தான். இது வந்து இட்லி குண்டான் 1, இட்லி குண்டான் 2, இட்லி குண்டான் 3, இட்லி குண்டான் 4, இட்லி குண்டான் 5. இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இட்லி குண்டான நம்ம மாற்றிக்கிட்டே போகலாம். இப்போ இங்கே இட்லி குண்டான் இருக்கா? இப்போ இட்லி குண்டா இல்லையா? இப்போ இட்லி குண்டா இருக்கா? இப்போ இட்லி குண்டா இல்லையா? அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம காசு சம்பாதிக்க போகிறோம். என்னடா இட்லி குண்டான காமிக்கிற மறைக்கிற. அதாவதுங்க இப்போ பெரிய இட்லி குண்டானா கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன இட்லி குண்டான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இட்லி குண்டான், அப்புறம் வந்து ரொம்ப பெரிய இட்லி குண்டான், அப்புறம் வந்து ரொம்ப சின்ன இட்லி குண்டான். அவ்வளோவே தான், ஈஸியாக வந்து காசு சம்பாதிச்சிடலாம். ஆனால் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து சின்ன இட்லி குண்டானாக இருந்தாலும் சரி பெரிய இட்லி குண்டானாக இருந்தாலும் சரி இங்கே நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இங்கே நான் காமிக்கும்போது மட்டும்தான் இருக்கும், இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இந்த இட்லி குண்டான் இருக்காது. ஆனால் இதை நான் தான் வாங்கினேன் நான் வாங்கி கஷ்டப்பட்டு அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்த இட்லி குண்டான், இது எப்போடா ஸ்டாக் வரும்னு கண்ணில் விளக்கனைய போட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு கிடக்குறேன், இப்படி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இட்லி குண்டான் ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, எப்போடா ஸ்டாக் வரும் இதை வாங்கணும்டா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து காஞ்சி கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை காஞ்சி கிடக்கிறேன் மீன்ஸ் இட்லி சாப்பிட காஞ்சி கிடக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ வந்து நான் வந்து காஞ்சி கிடக்கும் பட்சத்தில் வந்து இது எப்போடா ஸ்டாக் வரும்னு என்னை எங்கே வச்சு என்னை அப்படியே உத்து பார்க்க வச்சுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்டாக் வந்துச்சு. ஸோ ஸ்டாக் வந்தனால நான் இட்லி குண்டான வாங்கி சொல்லியே ஆனோம் இதெல்லாம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது இட்லி குண்டாங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள். இட்லி குண்டா இல்லைன்னா அவன் வாழ்கிறதே அர்த்தம் இல்லைங்க. அவன் இட்லி குண்டா வச்சுக்கலன்னா ஒரு வீட்டில் அவன் மனுஷனே கிடையாது, அவன் வேஸ்ட். அவன் வந்து மனுஷனாக பிறந்ததே வேஸ்ட்டு. இட்லி குண்டா எல்லாத்து வீட்லையும் இருக்கணும். 1,110 ரூபா அந்த இட்லி குண்டா, தயவு செய்ய சொல்கிறேன், கீழே கோடு இருக்குது, வாங்கிடுங்க, மரியாதை இல்லை உங்களுக்குலாம், சரியா? என்னை பார்த்து நான் கேன பயலாட்டம் இருக்கா உங்களுக்குலாம், வாங்குங்கன்னு சொல்கிறேன்ல. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இட்லி குண்டான காமிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதெல்லாம் உங்கள் வீட்டில் இல்லையா? இப்போ அதே மாதிரியே பெருசு வாங்கிக்கிறீங்க, எத்தனை இட்லி குண்டாதான் இப்படி மாற்றி வாங்குவீங்க, எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நாங்கள் எதைத்தான் வாங்குறது? டே என்ன பேசிக்கி இருக்கும்போது பொறும் சார், வேறு ஒரு என்ன அது எழுத்து பேச்சு, யாரை எழுத்து பேசிக்கிருக்கா? இந்த அவன் ஐடியா எடுத்துடியா, அவன் ஓவரா நம்மளை எழுத்து பேசிக்கிறீங்க, பேசுவியா நீ? இங்கே நின்று நான் பேசும்போது அங்கேருந்து வாயில் அங்கேருந்து இப்படி தான் பார்க்கணும், சொல்கிறத கேட்டு உடனே ஓடி போய் வாங்கணும், அங்கேருந்து நீ என்ன அப்போ ஒரு இட்லி குண்டான காமிச்சு இப்போ உன்னை காமிக்கிற இதைத்தான், இந்த கேள்வியெல்லாம் கேட்டுன்னு இருந்தேன்னு வச்சுக்கேன், மரியாதை கட்டத்தனமா இப்போயும் பார்த்துக்க. யோ அடி பிளாக் பண்ணிக்க உமா, என்ன ஆ கேள்வி கேட்குற அளவுக்கா நாங்களாம் இருக்கோம், எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நாளாம், ஆ காமிச்சா வாங்குடா மூடிட்டு உனக்குனடா பிரச்சனை. என்னங்க ஏதாவது ஒரு கேள்வி, நாங்களும் வந்து உங்கள் வீடியோவை பார்க்குறதுனால தானங்க கேள்வி கேட்குறோம், கேள்வி கேட்டால் எங்க அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. இட்லி குண்டா இதோட எத்தனை இட்லி குண்டாங்க நீங்கள் ஒரு வாட்டியும் சொல்லும்போது வாங்கி வைக்க? கேள்விகள் கேட்டால் அவ்வளவுதான், கேள்விலாம் கேட்கக்கூடாது, என்ன இங்கே சொல்கிறேன்னு கீழே என்ன கோடு இருக்கோ அதை போய் மரியாதையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா வந்துக்கிட்டு நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுனா கேள்வி கேட்கக்கூடாது, நான் சொல்கிறத நீ கேட்குறதுக்கு தான் உனக்கு காது, வாயெல்லாம் இல்லை சரியா, வாய் இல்லைன்னு நினச்சிக்கணும். சும்மா வந்துக்கிட்டு எல்லாம் சொன்னேன்னா யோ ஐடியா பிளாக் பண்ணு, டெலிட் பண்ணி விடு மெசேஜா அப்படின்னு போயிட்டே இருப்பேன் சரியா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. எனக்கு வந்து சத்தியமாக புரியலை, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோலேயே அந்த மாதிரி வந்து இட்லி குண்டான பற்றி நிறைய விஷயம் பேசியிருப்போம். ஸோ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் வந்து இட்லி குண்டான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஏதாவது நம்ம கருத்தை வந்து கமெண்ட்ஸாக சொல்லும் பட்சத்தில், தப்பாலாம் இல்லை, தப்பாலாம் மெசேஜ்லாம் இல்லாமல் நம்ம கமெண்ட்ஸ், அதாவது எதனால் இப்படி நாங்கள் இப்படி ஏன் வாங்கணும், ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் தெரிவிக்கும் போது அது வந்து டெலிட் செய்யப்படுகிறதுன்னு நிறையா சேனல் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய கேள்வி என்னென்னா வந்து அப்படி உங்கள் கமெண்ட்ஸ் அப்படி வந்து மக்களோட கருத்துக்களை நீங்கள் டெலிட் செய்கிறீங்கன்னா எதுக்கு நீங்கள் வீடியோ போடணும்? அவங்க கருத்துக்கு மதிப்பளித்து அவங்களுக்கு பதில் சொல்லணும்ல நீங்கள், அது வந்து ஒரு யூடியூபரோட கடமை இல்லையா? நம்ம இங்கே நின்று ஒரு பொது வழியில் ஒரு வீடியோ, இப்போ நான் இங்கே நின்று இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்து நல்ல கமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, டே இட்லி குண்டா உனக்கு என்னடா பிரச்சனை, இட்லி குண்டா எல்லா வீட்லையும் கண்டிப்பாக இருக்கணும்டா, நீ என்ன லூசு மாதிரி பேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு கீழே பதில் சொல்லுவேன், இருக்கணுங்க, தப்பு இல்லைங்க. இருந்தாலும் வந்து வந்து ஒரு இட்லி குண்டா இருந்தால் தப்பு இல்லை, எத்தனை இட்லி குண்டா தான் ஒரு வீட்டில் இருக்கணும்? கிட்டத்தட்ட வீடியோவே 4-5 வீடியோ வந்துருச்சு இட்லி குண்டானிக்கு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இட்லி குண்டா வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நான் என்னோட பதிலை வந்து கீழே சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து ஆரோக்கியமான வந்து ஒரு கருத்து பகிர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு யூடியூபராக நம்ம இருக்கும் பட்சத்தில் வந்து பலதரப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வரும். இதிலே வந்து கெட்ட வார்த்தை வருது, என்னை ரொம்ப கொச்சையாக பேசினாங்க அப்படின்னா கூட நான் கூட வந்து மியூட் ஆகிக்குவேன், அப்படின்னா டெலிட் பண்ணிடுவேன், தப்பே கிடையாது. ஆனால் வந்து என்னோட இந்த வீடியோக்கு வந்து ஒரு கருத்தை வைக்கிறாங்க, இல்லை நீ இதை இப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை நீயே இதை இப்படி சொன்ன காரணம் சொல்லு, ரீசன் சொல்லுன்னு ஒருத்தவங்க கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு மதிப்பளித்து அவங்களுக்கு கீழே வந்து நம்ம கமெண்ட் பண்ணியே ஆகணும். அதான ஒரு யூடியூபரோட வேலை. அப்புறம் பொதுவெளியிலும் இங்கே கூட நின்று மக்கள் எல்லாரும் பார்க்கணும் தானே வீடியோ போகிறோம், மக்கள் எல்லாரும் பார்த்தா தானே ரெவன்யூ, மக்கள் எல்லாம் பார்த்தா தானே விளம்பரம் ஓடும், மக்கள் எல்லாம் பார்த்தா தானே காசு வரும். ஸோ மக்கள் எல்லாத்தையும் பார்க்க வச்சு காசை வாங்கிக்கிட்டு அவங்க மூலியமாக சம்பாரிச்சுட்டு ஆனால் அவங்க சொல்கிற கருத்தை வந்து நம்ம சட்டையே பண்ணாமல் அதை ரெடி பண்ணிட்டு போகிறதுல என்ன நியாயம் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்வான கருத்து. அதாவது வந்து நான் என்னோட வேலையை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், அது எந்த ரூபத்துலையும் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4, 5, 6, 7, 8 எத்தனையோ பேர் லைட்டாக சேர்றா இவன் ஏதோ சொல்கிறான்டா, ஒரு விஷயம் இருக்குண்டா, ஓகேடா இவன் சொல்கிறது கரெக்டாக இருக்குண்டா, சரி லைட்டாக நம்ம அனலைட் பண்ணிக்கோண்டா, என்னடா எத்தனை வாட்டி இட்லி குண்டானவே போடுறாங்க புரியலையா? அப்போ வந்து வியாபார நோக்கத்தில் தான் பண்ணுறாங்க போல, ஓகே சும்மா வந்து ரிவ்யூ பண்ணுறேங்கிற பேரில் வியாபார நோக்கம் அதிகமாக இருக்குது. இதில் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து சொல்லணுங்கிறக்காண்டி சொல்லலை, வியாபாரத்துக்காண்டி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது சில பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு என்ன தெரிஞ்சால் அதுவே போதும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ, அதாவது வந்து மக்கள் எல்லாருமே வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து திங்க் பண்ணிக்கங்க, எது பண்ணுறதா இருந்தாலும் எந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கினாலும் லைட்டாக திங்க் பண்ணிக்கங்க. எப்பயுமே சொல்கிறேன், நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஸோ திங்க் பண்ணிட்டு எதனால வாங்குங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கொஞ்சம் இந்த ஆன்லைன் ப்ரொமோஷன் பண்ணுறவங்க லைட்டாக கொஞ்சம் திங்க் பண்ணிக்கங்க. மக்கள் வந்து எல்லா வாட்டியும் இழிச்சகாத்தனமாக இருக்க மாட்டாங்க. ஸோ மக்களும் யோசிப்பாங்க, மக்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி அதிகமாகவே தான் இருக்குது. ஏதோ கண்மூடித்தனமாக சில விஷயங்களை நம்பியிருக்கலாம், அதை தாண்டி போக மாட்டாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த நல்ல பேர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.